குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் கோவை தெற்கு தொகுதி பாஜ எம்எல்ஏ வானதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது லோக்சபா தேர்தலுக்குப் பிறகு ஹரியானா மாநிலத்திலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் சட்டசபை தேர்தல் நடந்தது ஹரியானாவில் மொத்தமுள்ள தொன்னூறு தொகுதிகளில் நாற்பத்தி எட்டில் வென்று தனிப்பெரும்பான்மையுடன் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறது லோக்சபா தேர்தலில் பாஜ தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று ஆட்சி அமைத்தாலும் தொன்னூற்று ஒன்பது இடங்களை வென்ற காங்கிரஸ் கட்சி தான் வென்றுவிட்டதை போன்ற மாயத்தோற்றத்தை ஏற்படுத்தியது காங்கிரஸ் தலைவராக இல்லாமல் அக்கட்சியை வழிநடத்தி வரும் ராகுலை பெரும் தலைவர் போல ஊடகங்கள் சித்தரித்தன ஹரியானாவில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் ராகுல் மாயா ஜாலம் நிகழ்த்துவார் என தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே திட்டமிட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் ஊடகங்களில் ராகுல் பற்றிய செய்திகளே அதிகம் வந்தன ஆனால் மக்கள் பாஜவையே தேர்ந்தெடுத்துள்ளனர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஒரு கட்சி ஆட்சியை தக்க வைப்பது சாதாரண விஷயமல்ல தமிழகத்தில் திமுக தொடர்ந்து இரண்டாவது முறை வென்று ஆட்சி அமைத்ததில்லை என்ற உண்மையை தெரிந்து கொண்டால் ஹரியானாவில் பாஜா ஹாட்ரிக் வெற்றி பெற்றது எவ்வளவு பெரிய சாதனை என்பது புரியும் ஜம்மு காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது நீக்கப்பட்ட பிறகு சட்டசபை தேர்தல் நடப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும் அறுபத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட இருபத்தி ஒன்பதில் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் சமூக அரசியல் சூழல் புரிந்தவர்களுக்கு இந்த வெற்றி பெரும் சாதனை என்பது தெரியும் ஜம்மு காஷ்மீரில் முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் ஆறில் மட்டுமே வென்றுள்ளது ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி ஐந்து அதாவது பதினான்கு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தைந்து ஓட்டுகளை பாஜ பெற்று அதிக ஓட்டுகள் பெற்ற கட்சியாக உருவெடுத்துள்ளது ஃபருக் அப்துல்லா தலைமையிலான தேசிய மாநாட்டு கட்சிக்கு நாற்பத்தி இரண்டு இடங்கள் கிடைத்தாலும் பாஜாவை விட குறைவாக இருபத்தி நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் அதாவது பதினான்கு லட்சத்து பதினாறாயிரத்து எண்பது ஓட்டுகளை கிடைத்துள்ளது இரு மாநிலங்களிலும் பாஜாவுக்கு சாதகமாகவே மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர் இரு மாநிலங்களிலும் ராகுலும் அவரது சகோதரி பிரியங்காவும் தீவிர பிரச்சாரம் செய்தனர் ஹரியானாவில் ராகுல்தான் முதல்வர் வேட்பாளர் என்பது போலவே காங்கிரசின் பிரச்சாரம் இருந்தது ஆனால் மக்கள் தெளிவாக தீர்ப்பளித்துள்ளனர் இரு மாநிலங்களிலும் ராகுலின் போலி பிம்பம் தகர்க்கப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தலுக்கு பிறகு இண்டிக் கூட்டணி கட்டமைத்த மாயையும் தகர்க்கப்பட்டுள்ளது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் தீர்ப்பளித்த ஹரியானா ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு நன்றி அடுத்து வரும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல்களிலும் பாஜவின் வெற்றி தொடரும் என வானதி கூறியுள்ளார்